நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஆஜராவதிலிருந்து காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்திக்கு 3 நாள் அவகாசம் அளித்துள்ள அமலாக்கத்துறை வரும் 20ஆம் தேதி மீண்டும் ஆஜராக உத்தரவிட்டுள்ளது. பிரபல நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தியை விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைத்த டெல்லி அமலாக்கத்துறை கடந்த 3 நாட்களாக அவரிடம் தொடர் விசாரணை நடத்தியது. 4வது நாளாக இன்று திரு ராகுல் காந்தி மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இந்நிலையில் வழக்கு விசாரணையில் வரும் 20ஆம் தேதி வரை ஆஜராகுவதில் இருந்து விலக்கு அளிக்கும்படி அமலாக்கத்துறையிடம் ராகுல் காந்தி கோரிக்கை விடுத்திருந்தார். கொரோனா பாதித்துள்ள தாயார் திருமதி சோனியா காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாலும் அவரை கவனிக்க வேண்டும் என்பதாலும் விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்கும்படி ராகுல் காந்தி கோரிக்கை விடுத்திருந்தார். நேற்று இரவு சோனியா காந்தி சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைக்கு ராகுல் காந்தி சென்றார். ராகுல் காந்தியின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அமலாக்கத்துறை ஆஜராவதிலிருந்து 3 நாட்கள் அவருக்கு அவகாசம் அளித்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக வரும் 20ஆம் தேதி ராகுல் காந்தி மீண்டும் ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது.